ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு தனி மகத்துவமும் இருக்கு, முக்கியத்துவமும் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயினாக வச்சு எடுத்திருப்பாங்க. அதில் நம்மளுக்கு டக்குனு ஞாபகம் வர படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளையதளபதி விஜயும் சூர்யாவும் வந்து ஒன்றா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முன்னணி லீடிங் ஆக்டரில் இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் வசூல் ரீதியாகவும் வந்து ரொம்ப பெரிய அளவில் வெற்றியையும் வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் வந்து மெயினாக வச்சு பேசுவாங்க. இந்த படத்தில் குட்டி விஜயா வந்து ஒரு பையன் நடிச்சிருப்பான். அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த குட்டி விஜயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத் ஜெயந்த். இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தை தொடர்ந்து வானத்தை போல பிரியமான தொழில் இந்த படத்துலலாம் வந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட படிப்பில் வந்து கவனம் செலுத்தினாங்க. இவங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து மாடலிங்லையும் வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விக்ரம டேரக்ஷனில் இளமை நாட்கள் படத்தில் வந்து நடித்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதர்வா நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற இமைக்கா நொடிகள் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பரத் ஜெயந்த் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.